Welcome to our next video. அதிகமான மாணவர்கள் கொலேஜ் அப்ளிகேஷன் சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை வினவிக் கொண்டிருக்கின்றார்கள் தொலைபேசியின் ஊடாகவும் நேரடியாகவும். எனவே இச்சம்பந்தமான இன்னும் ஒரு தெளிவூட்டலை உங்களுக்கு வணங்க வேண்டும் என்பதற்கான இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிகமான மாணவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் தற்போது ஏதாவது ஒரு அரசாங்க அறிவிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது ஒரு நிறுவனத்தில் கல்வி கற்று கொண்டிருக்கின்ற போது இப்பொழுது விண்ணப்பிக்க முடியுமா, விண்ணப்பித்தால் எங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என்று கேட்கின்றார்கள். அப்படி விண்ணப்பித்தால் உங்களுக்கு கிடைக்காது என்பதனை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 22/7/2022 இந்த காலேஜ் அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கால் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த கெசட் வெளியாகுவதற்கு முன்பு நீங்கள் அந்த குறித்த கற்கை நெறியிலிருந்து விலகியிருக்க வேண்டும். எனவே 21ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் விலகியிருந்தால் மாத்திரமே இதனை விண்ணப்பிக்க முடியும். இதற்கு பிறகு நீங்கள் விலகிக்கொள்வதானது உங்களுக்கான அந்த கற்கை நெறியினை தொடர்வதற்கான வாய்ப்பும் இல்லாதாகின்றது. இந்த கற்கை நெறியும் கிடைக்காமல் போகின்ற வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் கடைசியாக அரசனும் இல்லை புருஷனும் இல்லை என்று சொல்வார்கள், அந்த நிலைக்கு வந்து விடாமல் மிக தெளிவாக இதனை விளங்கி கொள்வதற்கு வேண்டும். அதில் குறிப்பாக சில நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. மிக தெளிவாக இதனை பூர்ணமாக வாசிக்கின்ற போது மாத்திரமே நீங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதனை தெளிவாக இருக்க வேண்டும். எனவே நேரம் ஒதுக்கி அதனை வாசித்து பூர்ணமான தெளிவுகளை பெற்றுக்கொண்டு விண்ணப்பிப்பதன் ஊடாக உங்களுக்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிறைய மாணவர்கள் சென்ற காலங்களில் கூட சிறந்த பெறுபேறுகளை பெற்று இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு இந்த காலேஜ் அப்ளிகேஷன் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் விண்ணப்பிப்பதில் ஏற்பட்ட தவறுகள் இதற்கான வாய்ப்புகளை எங்களை கைவிட்டு நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே தெளிவாக வாசித்து நாங்கள் இதனை விண்ணப்பிக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற முடியும். இங்கிலீஷ் மீடியம் படிப்பிப்பதற்காக அல்லது ஆசிரியராக இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த குறித்த கற்கை நெறியினை படிப்பிப்பதாக இருந்தால், அதற்கு விண்ணப்பிப்பதாக இருந்தால், நீங்கள் கட்டாயமாக ஆங்கிலத்தில், அதாவது சாதாரண தரத்தில் ஜிஜிஓ லெவலில் ஆங்கிலத்தில் சிஇனை பெற்றிருக்க வேண்டும். அதே அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நீங்கள் எஸ்ஐ பெற்றிருக்க வேண்டும். இதுதான் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கற்பிப்பதற்கான ஒரு தகுமையாக கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் ஒரு சமய ரீதியாக விண்ணப்பிப்பதாக இருந்தால் இதில் ஒரு விதிவிலக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எல்லா மாணவர்களும் 25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் விண்ணப்பிப்பவர்களுக்கு, ஆனால் சமயத்தினை விண்ணப்பிப்பவர்களுக்கு மாத்திரம் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாடம் ஒவ்வொன்றுக்குமான நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக 3-4 நிபந்தனைகள் அல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் கட்டாயம் வாசித்து அதை தெளிவுபெற்று விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிபந்தனை இல்லாவிட்டால் அடுத்த நிபந்தனை, அந்த நிபந்தனையும் இல்லாவிட்டால் அடுத்த தகமைகள் என்று 4-3 தகமைகள் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே அதனை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், ஆனால் அதுக்கான பெர்சன்டேஜ் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எத்தனை விதத்தினை முதலாவது நிபந்தனை இருப்பவர்களுக்கான வாய்ப்புகள் தான், அதாவது பெர்சன்டேஜ் அவர்களை உள்ளிருப்பதற்கான தொகைகள் அதிகமாக காணப்படும். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் எந்த பாடநெறிக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் எந்த காலேஜ் அப்ளிகேஷனிலே அந்த வாய்ப்புகள் காணப்படுகிற அந்த கற்பிக்கப்படுகின்றது என்பதனை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதாவது அந்த கெசட்டில் 23-26 வரை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது எல்லா காலேஜ் அப்ளிகேஷன்லேயும் இந்த ஒவ்வொரு பாடங்களையும் கற்பிப்பதில்லை. ஒவ்வொரு பயிற்சி நெறிகளுக்கும் ஒவ்வொரு மீடியமும் ஊடகத்துக்கும் என்று குறிப்பாக அந்த காலேஜ் அப்ளிகேஷன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதை 23ஆம் பக்கத்திலிருந்து 26ஆம் பக்கம் வரை மிக தெளிவாக என்ன செய்யும் பார்த்து 39ஆம் பக்கம் தொடக்கம் 52ஆம் பக்கம் வரை மிக தெளிவாக ஒவ்வொரு பாடம், அதாவது பழைய பாடத்திட்டத்தில், புது பாடத்திட்டத்தில், 2019ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு எத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும், அதாவது
ஆரம்ப பிரிவு என்றால் எத்தனை மாணவர்கள் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதே மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எத்தனை மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்ய இருக்கின்றோம் என்பதும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் அதனை பார்த்து கொள்வதன் ஊடாக அதனை நீங்கள் தெளிவுபெற முடியும். உதாரணமாக நாங்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் விண்ணப்பிக்க இருக்கின்றவர்களை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமாக இருந்தால், முதலாவதாக ஒரு கலைப்பிரிவு மாணவராக தோற்றிருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை, அதில் குறிப்பாக மூன்று பாடங்கள் சித்தியடைந்திருக்க வேண்டும். அதில் ஒன்று தமிழ் பாடமாக பெற்றிருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், மூன்று பாடங்கள் கலைப்பிரிவில் தோற்றியவர்கள் விண்ணப்பிக்க முடியும். இது இரண்டாவது நிபந்தனை. அந்த தகமையும் உங்களிடம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மேத்ஸாக அல்லது சயின்ஸாக அல்லது கொமர்ஸாக துறையாக இருந்தாலும் விண்ணப்பிக்க முடியும். ஆனால் ஓலவலில் நீங்கள் மூன்று பாடங்களை அவர்கள் மூன்று பாடங்களிலே நீங்கள் பெறுவற்றை காட்ட வேண்டும். அதோடு ஒன்று தமிழ் பாடத்திலே நீங்கள் பிஏ பெற்றிருக்க வேண்டும், மேத்ஸ் கணித பாடத்திலே சிஏ பெற்றிருக்க வேண்டும், ஆங்கில பாடத்தில் எஸ்ஏ பெற்று, இதுதான் வேறு ஸ்ட்ரீமாக இருந்தால், அதாவது கொமர்ஸ் அதோடு மேத்ஸ் சயின்ஸான ஸ்ட்ரீமாக இருந்தால் நீங்கள் ஓலெவல் ரிசல்ட்ஸும் இவ்வாறு இருந்தால் இது நான்காவது நிபந்தனையாக காணப்படுகின்றது. இவற்றில் முன்னுரிமை அடிப்படையிலே, அதாவது கலைப்பிரிவில் தமிழ் பாடத்தினை பெற்ற மாணவர்களுக்கு 60% மாணவர்கள் உள்ளிருப்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே இது பற்றிய தெளிவுகளை நீங்கள் மேலே இருக்கின்ற ஒவ்வொரு பாட தலைப்புகளின் ஊடாகவும் நீங்கள் வாசிப்பதன் ஊடாக அந்த நிபந்தனைகள் பெற்று நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எங்களிடம் அந்த நிபந்தனை அதாவது முதலாவது நிபந்தனை இல்லை என்பதற்காக நீங்கள் விண்ணப்பிக்காமல் விட்டுவிடாமல் சில நேரங்களில் வாய்ப்புகள் அடுத்தடுத்த இதுகளில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே அந்த குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மூன்று அல்லது நான்கு நிபந்தனைக்குள் உங்களுக்கு தகமை இருக்குமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கட்டாயம் விண்ணப்பிக்குங்கள். அதில் நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று மூன்று பாடநெறிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எனவே மூன்று பாடநெறியில் போட்டி போட்டு எங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மூன்றினை தெரிவு செய்து நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கனவை நனவாக்க முடியும் என்று உங்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.